ஹாய் வணக்கம் நண்பர்களே, எவ்வளோ கேவலமான பிளான் பண்ணி ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராங்க் தான் பண்ண போகிறோம். நான் தனியாக வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாருமே கணிச்சிருக்கணும் பிராங்க் தான் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அருமையான வெதரு, 21 டிகிரி செல்சியஸ், காற்று வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் பாருங்கள், ட்ரௌசரை போட்டு ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டு வெளியே வர அளவுக்கு அருமையான வெதர் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ரோட்டில் ஆளே இல்லைனா அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருந்தேன்னா ஒன்றும் நினச்சிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. வீடியோக்கு சும்மா 2 ஸ்டெப் வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிராங்க் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தம்பியை போட்டு பிராங்க் பண்ண போகிறோம். அவனால் வந்து எதிர்பார்க்கக்கூட முடியாது, ஏன்னா நாங்கள் பிராங்க் நாங்கள் சமரசமாயிட்டோம், பிராங்க்லாம் இனிமேல் கிடையாது, நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதனால் பிராங்க் வரும் அப்படிங்கிறத அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி தான் பிராங்க் பண்ண போகிறோம். பிராங்குக்கு வந்து ஒரு கண்டென்ட்டு நம்மளுக்கு என்ன அருமையானது, கமெண்ட்டில் இருந்தால் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என்னென்னா சில்லியில் வந்து தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சரிங்களா, அவன் ரொம்ப கூலாக இருக்காங்களே, அதனால் அவனை சூடுபடுத்துறதுக்கு நம்ம சில்லியில் வந்து ஜூஸ் போட்டு தரப்போகிறோம். அது எப்படின்னா, அவகாடோ இருக்கு இல்லையா, அவகாடோவில் பச்சை மிளகாவை போட்டு நானும் அந்த ஜூஸ் குடிக்க போகிறேன். நான் நார்மல் நல்ல அவகாடோ ஜூஸ் குடிக்க போகிறேன், அவனுக்கு மட்டும் பச்சை மிளகாவை 2 போட்டு அடித்து குடிக்க போகிறோம். வெளியே போயிட்டு ஏதோ ஒரு டாபிக் பேசணும், அவனுக்கு கூட்டு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பேசலாமே அப்படி, நீ தான் ரொம்ப டயர்டாக இருப்ப ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஜூஸ் கொடுத்துட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடலாம். சாரியாக போந்துட்டே இருக்கு. சரி, இப்போ அது மட்டும் இல்லை, தம்பிக்கு வந்து பள்ளிக்கூடம்னா போயிட்டுருக்குங்க. சரிங்களா, எனக்கு வந்து 2 பீரியட் முடிஞ்சிச்சு, நடுவில் எனக்கு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸும் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, தம்பிகளா வெளியே போங்கடா, வெளியே போய் வீட்டுக்கு வெளியே கொண்டு நின்றுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்காது இல்லையா. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் வந்து கொரோனாவோட நிலவரம் நல்லா இல்லை, மக்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. அதனால் நானும் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருங்க, வெளியே போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருங்க நம்ம ஊரில். இங்கே எங்களோட பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக நம்ம ஊர் பேச்சு தாங்க, பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்மளாவே கொரோனாவை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், அதுதான் நம்ம உயிருக்கும் நல்லது, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. சரிங்களா, சரி வாங்க நம்ம போயிட்டு பிராங்குக்கு தேவையான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் வெளியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, சில பேர் லான் மூவ் பண்ணிருக்காங்க, சில பேர் கார்லாம் சரி பண்ணிட்டுருக்குறாங்க சைடில், என்னால் காட்ட முடியாது. அப்படியே போகும்போது நைஸாக பார்த்துக்கோங்க, என்ன அப்படித்தான் பழப்பு ஓடிட்டுருக்கு. சரிங்களா, ஏன்னா காமிச்சிட்டோட வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிரும், அதான் பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்லை. பின்னாடிலாம் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க காருக்கு எல்லாமே. இதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த செரி பிளாசம் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, ரொம்ப அருமையான ஒரு மரம் தான் இங்கே தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே. ஆஹா, என்ன நேரத்தில் இருக்குது பாருங்கள், அது மட்டும் என்ன, இன்றைக்கி மட்டும் எப்பயும் போல் எல்லாமே ஹெலிகாப்டர் அதிகமாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் ஹெலிகாப்டர் கொஞ்சம் அதிகம், என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒரு 3வது இது, இது நார்மலாக ஒரு வாரத்துக்கு ஒன்று பார்க்கலாம், இப்போ அதிகம். சரி, எதுக்கு ஹெலிகாப்டர் சுற்றிட்டுருக்குன்னு தெரில, யார் அதிகம் என்ன வேலை பார்த்தாங்களோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டு தாத்தாலாம் அவங்க உட்காந்துருக்குறாங்க, பார்த்துட்டு வணக்கம் சொன்னாங்களா, இல்லை வணக்கம் சொல்லலை, பார்க்கல. இப்போ இந்த பிராங்குக்கு வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக யோசிங்களேங்க, என்ன பண்ணனே தெரில. இந்த மிளகாவை மட்டும் அவனுக்கு அரைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் திட்டத்தில் இருக்குது, ஆனால் என்ன பண்ண எப்படி பண்ணங்கிறது சுத்தமாக தெரியல. அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம்னு நான் நினச்சிட்ருக்கேனன்னா, நேராக உள்ளே போவோம், அவன்கிட்ட உள்ளே போயிட்டு, தம்பி இன்றைக்கி வந்துப்பா நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோ வெளியே போயிட்டு நிறைய இது வெளியே பகிர்ந்துக்க போகிறோம், முக்கியமான வெளியே பேசலாம்னு சொல்ல போகிறேன், நாட்டுக்கு நல்லது சொல்லலாம் வாயா தம்பி அப்படின்னு வெளியே கூட்டு வந்து அவனுக்கு கொஞ்ச நேரம் வெளியே வந்து பேசுவோம். பேசும்போது தம்பி கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு ஜூஸ் போடுவோம், ரொம்ப வெயில் சாஸ்தியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை கொடுப்போம், நம்மளுக்கு நல்ல ஜூஸ். அவனுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து கட்டக்கூடாது, அவனுக்கு நல்லா நிறைய பச்சை மிளகாவை போட்டு ஒரு கலவை கலந்து அவனுக்கு கொடுத்துருவோம். எப்படி பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்கானா, பிடிச்சிருக்கான இன்றைக்கி ரொம்ப வளருதுங்க, அதை மன்னிச்சிருங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிவ்யூவை நம்ம அவன்கிட்ட அப்புறமா கேட்கலாம். அவன் பிராங்குக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான், ஏன்னா நான் முன்னாடி சொல்ல மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஜன்னல் திறந்துருக்கு, மெல்ல நடக்கணும், மோசமான பையன். சரி, நைஸாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை வேலையை ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவகாடோ ஜூஸ் எடுத்து போட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நம்ம பேச போறோம். சரிங்களா, ஆரம்பிக்கலாம் இல்லையா தம்பி? தம்பி தான் உங்க ஜூஸ் போட்டு காட்டணும் பண்ணா, வீட்லயே நான் தான் அவகாடோ நறுக்கு போட நறுக்க ஆரம்பியா, அந்த இது காட்டு இங்க பாருங்களே, இதுதான் அவகாடோ, உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்க குழியா இருக்குல்ல, இதுல வந்து நாங்க தேன் மேப்பிள் சிரப்பு இல்லனா சக்கரை மாவுலாம் போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா, இப்ப இன்னொன்னு தம்பி, பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படிதான் போட்டுக்கோ. பிரிச்சு பாத்துட்டு பிரிச்சு பாக்கல, எனக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கிறேன், உனக்கு வந்து
சீனி போடு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குடிச்சுக்கலாம், எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். வெள்ளமும் ஒருக்கா சீனியும் ஒருக்கா போட்டுக்கலாம். இப்படிதான் ஒரு காரணியில வச்சு எடுத்துட்டு பொசக்குன்னு வந்துடும். முதல்ல வந்து எனக்கு போட்டுறையா வெள்ளத்தை போட்டு அடிச்சிடும், ரெண்டாவது வந்து உனக்கு சீனி போட்டு அடிச்சிடும். ஓகே, வெள்ளம் இருக்கு, வெள்ளங்க பேர்ல ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதாங்க. சரிங்களா, இந்த இருக்கு, இதை தான் நாங்க பயன்படுத்த போறோம். இவ்வளவு போடுற அவ்வளவு இதுக்கு மட்டும் போடல, இவ்வளவு இருக்கு. அப்புறம் நான் வச்சிரு, அவன் கையில போறதுதான் வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அவன் கையிலேயே போட்டாதான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சீனா போறத போட தெரியாதுன்னு சொல்றேன். ராசியான கைங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ராசி இல்லைங்க அப்ப ராசியான கை தான். இவ்வளவு ஜூஸ் போற தம்பி உனக்கு யாரும் போட்டு கொடுக்கலையே. சரி, தண்ணி ஊத்துறோம். கொஞ்சம் தண்ணியா போதுல, மதியம் வெள்ளம் வந்தாச்சு. ஓகே, இது ஒரு டம்ளர்ல எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரா இருக்கும். இது ஒரு இது ஒரு டம்ளர் இருக்கு. ஓகேயா, வெள்ளம் போட்ட அவகாடோ ஜூஸ் தான் இருக்கு. அது நல்ல அவகாடோ, நல்லதா, ரெண்டுமே நல்லதா இருக்கும். இப்போ சீனி போட்டது வந்து அவன் இப்போ பண்ண போறான். கொஞ்சம் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோ, ஏன்னா உள்ள ஏற்கனவே இருக்கு. அதில் கொஞ்சம் மட்டும் சீனி போட்டு அடிச்சுக்கலாம். ஹாய், போதும். இந்த அவகாடோ எடுக்கிறது வந்து ரொம்ப இலகுவா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தா வந்துடும். அவ்வளோதான், அவகாடோ தயார். மேல வச்சிருக்கேன், அப்படி ஒன்னு உள்ள போட்டுறேன், அடிச்சிடலாம். போதும், கொஞ்சம் மட்டும் எடுத்தா போதும், ஏன்னா அதுல ஏற்கனவே கொஞ்சம் இருக்கு. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அப்படிதான். இந்த அப்பேமா விட்டு சாப்பிட்டு, சரி மேல இருக்கதா, அடி இந்த அடி. சரி, இதுல இருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். மேலே போடுவோம்னா அப்படியே மேலேயே மாட்டிட்டேன், அப்படியே வச்சு போட்டு. நாங்க அவகாடோ ரொம்ப போடல, ஏன்னா போன தடவை கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதையும் சேர்த்து இதை அடிச்ச வேண்டியதா. கொஞ்சம் இது போடணும்ல, தண்ணி கொஞ்சம் ஒரு நிமிஷம். சக்கரை எது இல்லையா, சக்கரையா, சக்கரையா. பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் அடிப்போம், இன்னும் கொஞ்சம் அடிப்போம். அங்க வெளியே கிளம்பலாம். நம்ம ஜூஸ் ரெடி ஆயிருச்சு, அவகாடோல தயாரா. ஓகே, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அவகாடோ ஜூஸ் தயார். சரிங்களா, நாங்க வெள்ளம் போட்டது, அது வந்து சீனி போட்டது. வாங்க நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். தா போலாம். சரி வாங்க நம்ம பின்னாடி போலாம். தம்பி இந்த அப்படி வா போலாம், போலாமா, நம்ம போய் நிறைய விடயங்கள் பேசலாம். வெந்தயம் போட்டு நல்ல பெரிய இலை வந்துருச்சு பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. நல்லதுல, சரி அவகாடோ ஜூஸ் இப்போ நம்ம போட்டது. இது வெள்ளம், முதல் வெள்ளத்தோடது எப்படி இருக்குன்னு குடிச்சுக்கா சொல்லிடு, நான் அது குடிச்சு நான் பார்த்துக்கேன். அது குடிச்சுக்கா பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வெறும் வெள்ளம் இருக்கு, அதை சாப்பிட்டா அதோட ருசி இதுல வருது. அதோட ஓரளவுக்கு ஓகே தான். இது எப்பயும் போல குடிக்கிற சுகர் போட்டது தானே, ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு. நல்லா பெருசா என்ன வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை எங்க, ஓடிட்டான், வாய் கழுவிட்டு இருக்கிறான். என்னாச்சு, அவகாடோலயே கலப்படமா? எரும மாடன் திட்டிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க அவன் கண்ணு எப்படியா இருச்சுன்னு. அச்சோ
தண்ணீர் வருது. என்ன செடி? யாழ்டி. யாழ்டி போட்டா யாரும் கலப்படம் பண்ணிருக்காங்க. வச்சிரு டே, யாரு போட்டிருப்பா? நான் உன் கூட தாண்டா இருந்தேன். என் மேலேயே சந்தேகப்படுற பாத்தியா? எனக்கு அதாண்டா, எனக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கு நீ ரெண்டு மூணு தடவை அடிச்சு அதெல்லாம் ஒரு கம்பெனி ரகசியம். நாங்க எப்படி போட்டாங்கன்னு நான் வீடியோ எடிட் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுவோம். ஒரு மாய் முழுக்க எடுத்து அடிச்சிட்டேன். செல்லக்குட்டி பரவாயில்லடி, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு முக்கியம் நாட்டுக்கு சொல்றத நம்ம இப்பயே சொல்லுவோம். என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குற செடிகள் எல்லாத்துக்குமே வந்து புழு வந்து நிறையா இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ புழுலாம் வரும், வண்டெல்லாம் நிறையா வரும். அந்த புழுவெல்லாம் எப்படி போக வைக்கிறது அப்படின்னா, களைக்குள்ளி அடிக்கக்கூடாதுங்க. அது மாதிரி பூச்சி வரட்டியும் விஷத்தை தெளிக்கக்கூடாதுங்க. இயற்கை முறையில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆங்கரணம் என்னென்னா, 3G, சரிங்களா? 3G என்ன? அந்த 3G அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் அதாவது வெள்ளைப்பூடு, அப்புறம் ஜிஞ்சர் அதாவது இஞ்சி, அப்புறம் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் இந்த இருக்கு இல்லையா, இந்த மூணுத்தையும் எடுத்து ஒரு கலவையாக அடித்து அதை நல்லா தண்ணியில் கலந்து ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் அப்படியே நீங்கள் அந்த செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா புழுவும் துண்டக்கான துணியை கடன் ஓடிடும். ஏன்னா பூண்டு, நாட்டு பூண்டு சமக்காரங்க, இஞ்சி சமக்காரங்க, அதாவது நாட்டு இஞ்சி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ காரம். இப்போ இந்த இது செடி கடிக்கும் போது இது என்ன வீதத்தில் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அடிக்கணும், சரிங்களா? இப்போ 1 லிட்டர் வந்து இப்போ நான் சொன்ன கலவை, இந்த மூணுத்தையும் எடுத்து 1 லிட்டர் கலவை அடிச்சிருந்தீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணியில் அதை முழுசாக கலந்து 10 லிட்டரில் டைல்யூட் ஆனோடனே அதை தான் எடுத்து செடி கடிக்கணும், சரிங்களா? பைக்கெலாம் போதுங்க பார்த்து. சரி, இப்போ நம்ம ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம், அடித்து வச்சுருக்கிறோம் ஒன்று. இதை நம்ம வீணாக்க வேண்டாம். நண்பர்கள் வந்து போன காணொலியில் நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த பூக்கள்லாம் என்ன பூன்னு. இந்த இருக்கு இல்லையா, இது வந்து டூலிப் பூக்கள் அப்படின்னு சொல்லிங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நாங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப நன்றி. இந்த பூவில் புழுலாம் வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இது நாங்கள் வீணடிக்க விரும்பல, இது உரமாவும் ஆயிரும், அப்படியே மக்கிரும், நம்ம அப்படியே கீழே ஊற்றிடுவோம், சரிங்களா? தூரில் ஊற்றிடுவோம். போதுமா? விதை எடுத்தா நல்லா இருக்கும். விதை எடுக்கிறோம். உள்ள பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. சரி நண்பர்களே, ஒரு சின்னதா ஒரு மிளகாய் பரிசோதனை நடத்தினோம், நல்லதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து அடுத்து இப்ப நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். மிளகா காணொலியில நான் உஷாரா இருப்பேன். அவன் வந்து இதுக்கு அலர்ட்டாவே இல்ல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இதுவும் இப்படி போயிடுச்சு. அதெல்லாம் இன்னைக்கு அப்படித்தாயா? சரி, நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையும் உங்களும் வந்து விடைபெறுவது உங்கள் VelBros.